கண்ணெதிரே தோன்றினாள். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க. அனிதா, நீ உங்க அம்மா கிட்ட அந்த வேலைக்காரிய பத்தி நல்லா ஏத்தி 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 விட்டுருக்க. ருத்ரா செம்ம டென்ஷனா போயிருக்கா. இன்னைக்கு அந்த வேலைக்காரி வந்தான்னு வை, உன் அம்மாவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. நாமளும் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றோம், ஆனா அப்படியே நடந்துட்டு இருக்க. இது வரைக்கும் எப்படியோ மருமகளே, ஆனா இன்னைக்கு நான் சொன்னதான் நடக்கும் பாரு. நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ருத்ராமாவோட போட்டோவை பூமிநாதன் ஐயா எதுக்கு அவரோட பர்ஸ்ல வச்சிருக்காரு? அவருக்கும் ருத்ராமாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, ஐயா, இப்ப எப்படிங்க ஐயா இருக்கு? பரவாயில்ல சக்தி, என்ன குத்த விடாம தடுத்தப்போ கத்தி உன் கையிலையும் வெட்டிருச்ச, இப்ப எப்படி இருக்குமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கய்யா. கட்டு போட்டு செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, சீக்கிரமாவே காயம் ஆறிடும். கோர்ட்ல தீர்ப்பு என்னாச்சு? ஐயா படுங்கய்யா. ருத்ராமா விடுதலை ஆயிட்டாங்க. சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா, உனக்கு யார் இந்த தகவலை சொன்னது? யாரினி மேடம் தான் உங்களுக்கு கால் பண்ணாங்கய்யா. நான் அட்டன் பண்ணி பேசினேன், அப்பதான் சொன்னாங்கய்யா. யாழினி என்ன பார்க்க எப்படியும் வருவா, அவளுக்கு நேர்லயே நன்றி சொல்லிக்கிறேன். இல்லங்கய்யா, யாழினி மேடமுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு டெல்லி கிளம்பி போறாங்களாம். உங்களை நேர்ல பார்க்க வர முடியாததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல சென்னைக்கு வருவாங்களாம். வந்ததும் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்ல சொன்னாங்க. மாயாவி மாதிரி வந்து ருத்ராவை விடுவிச்சு கொடுத்துட்டு போயிட்டா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, நீ அவங்கள பாக்குறதுக்கு போலியா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்கய்யா போக முடியும்? சக்தி, நான் தான் நார்மல் ஆயிட்டேன்லம்மா. நீ போய் முதல்ல அவங்கள பாருமா. வீட்டுக்கு வந்ததும் முதல்ல உன்னைதான் தேடுவாங்க. ஏன்னா ருத்ராவுக்கு அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. போயிட்டு வா சக்தி. எனக்கும் அவங்கள பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கய்யா. என்னன்னு சொல்லு சக்தி. இல்ல, நான் அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி. அந்த விசுவாசத்துக்காக ருத்ராமாவை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ண. அனிதா அம்மா அவங்க பொண்ணுங்கிறதுனால அவங்களும் அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. சிவா சாரும் அப்படிதான். ஆனா நீங்க ஏன்? என்ன சக்தி, ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி தெரியுது. நீங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ருத்ராமா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகணும்னு நீங்க கோயில்ல அன்னதானம் பண்ணீங்க. யாழினி மேடத்தை அவங்களுக்காக ஆஜராக வச்சதாகட்டும். அஸ்வின் தான் குற்றவாளியா இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டதும் நீங்க அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்காக மனப்பூர்வமா பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சக்தி, நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ண. நீதான் அத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட.
நீ எனக்கு பழக்கம் இல்லைன்னா ருத்ராவுக்காக நான் ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல எடுக்க போறேன்? அப்படின்னா எனக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. ஆமா சக்தி. அப்படின்னா எதுக்காக அவங்க போட்டோவை உங்க பர்ஸ்ல வச்சிருக்கீங்க? ஒருத்தவங்க அவங்க பர்ஸ்ல வேற ஒருத்தவங்களோட போட்டோவை வச்சிருக்காங்கன்னா ஒண்ணு அவங்க ரத்த சொந்தமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மனசுக்கு நெருக்கமான சொந்தமா இருக்கணும். சொல்லுங்கய்யா, இதுல ருத்ராமா உங்களுக்கு எந்த சொந்தம்? நிச்சயம் உங்களுக்கும் ருத்ராமாக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் உங்க பர்ஸ்ல அவங்களோட போட்டோவை வச்சிருக்கீங்க. சொல்லுங்கய்யா, ருத்ராமா உங்களுக்கு யாரு? அது வந்து சக்தி. ஏன் தயங்குறீங்கய்யா? என்ன நீங்க உங்க பொண்ணு மாதிரி தானே பாக்குறீங்க, ஏன் கிட்ட சொல்லக்கூடாதா? அதுக்கில்ல, அத எப்படி உங்ககிட்ட? என் கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்ல, அப்படிதானே? என்னமா சக்தி, உங்ககிட்ட நான் இதையெல்லாம் மறைப்பனா? அப்படின்னா சொல்லுங்கய்யா. அது வந்து சக்தி, நான் ஐயா மேடம் இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும். கிளர் கொடுத்திருக்கேன், ரெஸ்ட் பண்ணாதீங்க மேடம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கண்ணா. பாத்து போயிட்டோமா? சரிங்க. நமக்கே தெரியாம அந்த கமலாவை கொண்டு நம்ம கிட்ட ஐடியா கேட்காம அந்த கொலை கேஸ்ல ருத்ராவை சிக்க வைக்க பிளான் போட்டு சொதப்பி வச்சிருக்கான். டாட் அவன் சொதப்பினாலும் அதை எல்லாத்தையும் நமக்காக தானே டாட் அவன் பண்ணியிருக்கான். நமக்காக தான் அவன் பண்ணியிருக்கான்றத என்னால் நம்ப முடியல ரகு. அவனுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருந்திருக்கு. என்ன டாட் சொல்றீங்க? ஆமா ரகு, அவனுக்கு அனிதா கிடைக்கலன்ற கோபம் இருந்திருக்கு. போலீஸ்ல மாட்டிவிட்ட சிவாவை பழி தீக்கணுங்கிற வெறி இருந்திருக்கு. முக்கியமா அந்த சக்தி அடைய முடியலங்கிற தாகம் இருந்திருக்கு. அதனாலதான் ஜெயில இருந்து வெளியே வந்தவன் பெயில எடுத்து நம்மள கூட பார்க்க வராம நேர ருத்ரா வீட்டுக்கு போயிருக்கான். அவன் ருத்ரா வீட்டுக்கு போனது அவனோட கெட்ட நேரம்.
ருத்ரா அங்க இல்லாதது அவளோட நல்ல நேரம். அப்படி ருத்ரா வீட்டுல இருந்திருந்தா அந்த கமலாவுக்கு பதிலா ருத்ராவையும் கொன்னிருப்பான். நம்மள பிடிச்ச ஒரு தலைவலியும் ஒழிஞ்சிருக்கும். சரி டாட், இப்போ அதுக்கும் அவனை பெயில் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கிறகோ, எனக்கு என்னைக்குமே தன்னிச்சையா செயல்படுறவனை எப்பவும் பிடிக்காது. அந்த செயலை தான் அஸ்வின் பண்ணிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனிமே எனக்கு உங்க உதவி எதுவும் தேவையில்லை, என்ன நானே பாத்துக்குவேன்றதுதான். அதனால அவன் கொஞ்ச நாள் ஜெயிலே இருக்கட்டும், அப்பதான் நம்மளை பத்தி புரிஞ்சுப்பான். நமக்கு எப்போவாவது ஒரு நாள் அவன் இல்லாம நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியலங்கிற நிலைமை இல்ல 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 கண்டிப்பா வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவனை பத்தி யோசிப்போம். அப்ப என்ன அது வரைக்கும் தனியா விளையாட சொல்றீங்க? நீ என்ன தனியா விளையாடுற? அத உங்க அப்ப நான் இருக்கன. Come on my boy, வா. தேங்க்ஸ் மா. பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஹே, என்னடி என் மம்மியை பார்த்தோட சீன் போடுறியா? இப்படி நடிச்சு நடிச்சுதானே இத்தனை நாளும் ருத்ராவை ஏமாத்திட்டு இருந்தா அனிதா? அதேதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கா. இனிமே உன் பப்பெல்லாம் வேகாது. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு ருத்ராவுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏமா, ருத்ராவு மேல எவ்வளவு பாசமா இருந்தா, அதுக்கு கொஞ்சமாவது விசுவாசத்தோட நடந்துகிட்டியா? ருத்ராவுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பரிதவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ என்ன நினைப்போ இல்லாம இப்படி போய் ஊர் சுத்திட்டு வர? அப்படியெல்லாம் இல்லங்க. என்னடி அப்படி இல்ல நொப்படி இல்லன்னு இருக்க? ஊர் சுத்த போகலனா எங்கடி போயிட்டு வர? கேளு ருத்ரா, நான் வரும்போது நீ வீட்டுல இல்ல. ஹே, இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? பூமிநாதன் ஐயா உங்களுக்காக கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அங்க இருந்துதான் வரேன். உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாது. பாத்தீங்களா மம்மி, நீங்க கேட்டதுக்கு அவகிட்ட பதிலே வரல. சொல்லு, எங்க போயிட்டு வர? வீட்டுக்கு போயிட்டு என் அம்மாவை பார்த்துட்டு வரம்மா. உங்க அம்மா எப்படி உன் மேல பாசம் வச்சிருக்காங்களோ அப்படித்தானே நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். கோர்ட் விசாரணை அப்ப கூட நீ ஏன் வந்து என்ன பாக்கல? அம்மா, நான் வந்து உங்களை பாக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா வர முடியாத இக்கட்டான சூழ்நிலையில இருந்தம்மா. அதான் உங்களை கோர்ட்ல வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில மேடம் மாட்டிக்கிட்டாங்களாமா. அண்ணி நிறுத்துங்க. இவ எப்படி போய் சொல்றான்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் விட சொல்ற? இவளை இங்க இருந்து துரத்திடலாம் ருத்ரா. சொல்றல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவ கைய முதல்ல விடுங்க. Thank you.
சக்தி கைய காட்டு. என்ன கையில கட்டு போட்டிருக்கு? அவளுக்கு கையில எல்லாம் ஒண்ணும் அடிபடல ருத்ரா. உன்கிட்ட அனுதாபம் வாங்குறதுக்காக இப்படி கையில கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறா. நீ வேணா பாரு, நிச்சயமா இவ கையில காயமே இருக்காது. சொல்லிட்டே இருக்காதீங்க, அப்ப சீக்கிரமா ஊத்து பாருங்க. எங்க கைய காட்டு. என்ன சக்தி இது, கையில இவ்வளவு பெரிய காயம்? அம்மா, நான் வேணும்னே உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கலம்மா. சாமி சத்தியமா, உங்களை பார்க்க வர முடியாத சூழ்நிலை. என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ். எனக்கு எல்லாம் தெரியும் சக்தி, நீ நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவ, அதை இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்னுதான் நான் அப்படி உங்ககிட்ட கேட்டேன். மத்தபடி நான் அண்ணி மாதிரியோ இல்ல அனிதா மாதிரியோ உங்ககிட்ட கோவத்துல கேக்கல. என்ன மம்மி, அவ கையில இருக்கிற காயத்தை பார்த்த உடனே மனசு இறங்கிட்டீங்களா? இவளாலதான் கொலைப்பழியால நீங்க கோத்து படி ஏறி மீண்டு வந்திருக்கீங்க. மறந்துடாதீங்க மம்மி. நான் விடுதலையாகி வந்துட்டேன்னு நீங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதோ நிக்கிறாளே இந்த சக்தி தான். என்ன மம்மி சொல்றீங்க, உங்க விடுதலைக்கு இவ என்ன காரணமா இருந்தா? அந்த லாயர் தான் திறமையா வாதாடி அந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அத பண்ணது அஸ்வின் தான் கோர்ட்ல நிரூபிச்சதுனாலதான் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. நீங்க என்னமோ இவதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை ஏன் சார்பா ஆர்கியூ பண்ண சொன்னதே சக்தி தான். சக்தி போய் அவளை பார்த்து பேசினதுனாலதான் அவ என்னோட கேசியை எடுத்துக்கிட்டா. இது உங்களுக்கு யார் சொன்னாங்க? யாழினியே தான் சொன்னா. நான் விடுதலையாகி கோர்ட்ல இருந்து வெளியில வந்தனே, அப்போ யாழினி என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும் நீயும் சிவாவும் அங்கிருந்து கிளம்புனீங்கல்ல. சொல்லுமா, உங்க வீட்டுல வேலை பாக்குறாங்களே சக்தி, அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் உங்க கேஸ்லயே இன்வால்வ் ஆனேன். சக்திக்கு எப்படி ஒன்னு தெரியும் யாழினி? அதான் மேடம் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. யார் மூலமாவோ என்ன பத்தி கேள்விப்பட்டு வந்து உங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க சொல்லி ஃபீல் பண்ணி அழுதாங்க. அவங்கள பத்தி விவரம் கேட்டப்ப உங்க வீட்டுல வேலை செய்யறதா சொன்னாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணே கண்ணீர் விட்டு என் முதலாளி அம்மாவை காப்பாத்தி கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்கன்னா அப்போ நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு அதுல இருந்து புரிஞ்சுகிட்டேன். சோ இதனாலதான் உங்க கேஸையே நான் அட்டன் பண்ணேன். சக்தி உங்க மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனை பார்த்தா என்னால அங்க வேலை செய்யற பொண்ணுன்னு நினைக்க முடியல. உங்க சொந்த பொண்ணு மாதிரிதான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. சக்திக்கு நான் என்னோட மனசுல எப்பவுமே ஒரு மகளுக்கான இடத்தை தான் கொடுத்து வச்சிருக்கேன். யாருன்னு லாயர் வாலண்டியரா தான் இந்த கேஸ் அட்டம் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சோம். அதெல்லாம் இவளோட ஏற்பாடு தானா? இவளுக்கு எப்படி இந்த லாயரை பத்தி தெரிஞ்சது? அண்ணி, சக்தி வீட்லயே இருக்கிறது இல்ல, எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டு நினைச்ச நேரத்துக்கு திரும்ப வரான்னு சொன்னீங்களே. இவ ஊர் சுத்த போகல, எனக்காக என்னோட விடுதலைக்காக இவ அலைஞ்சிருக்கா. சக்தி என் மேல எப்படி உயிரியே வச்சிருக்கான்னு இப்போவாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
நீ எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து ஏ மேல விழுந்த ஒரு பெரிய பழியே நீ தொடச்சிருக்க சக்தி. இதுக்கு பிராயச்சித்தமா நான் உனக்கு என்ன செஞ்சாலும் உன் தியாகத்துக்கு அது ஈடாகாது. தேங்க்ஸ் சக்தி. அம்மா, நான் எதுவும் உங்களுக்கு பண்ணலம்மா. உங்க விடுதலைக்கு உங்க நல்ல மனசும் அந்த தெய்வம் வந்தா காரணம். நான் இல்லைங்கம்மா. எனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி உனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்க பாத்தியா, அதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய குணமே. யாழினி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, ஆனா உன் கையில எப்படி அடிபட்டுச்சுன்னு மட்டும் சொல்லவே இல்லை. இது கத்தியில பட்ட காயம் மாதிரி இருக்கு. இது எப்படி ஆச்சு சக்தி? அஸ்வின் தான் கமலாமாவை கொலை பண்ணிருக்கிறாங்கிற உண்மை யாழினி மேடம் கண்டுபிடிச்சதும் அவனு புடிச்சிட்டு போய் தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சு வாக்கு மூலம் வாங்கிக்கிட்டோமா. அங்கிருந்து அவனை கோர்ட்டு கூட்டிட்டு வரப்ப திடீர்னு கத்தியால குத்த வந்துட்டான். நான் உடனே என் கையால புடிச்சிட்டேன். அப்போ அந்த கத்தி என் கையில வெட்டிடுச்சுங்கம்மா.